வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இப்போ என் கையில் இருக்கக்கூடிய டிவைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா iqoo நியோ 6. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து ஆஃப்டர் ஜூலை அப்டேட்டுக்கு அப்புறம் iqoo நியோ 6ல பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இன்னொரு நண்பரும் அதே மாதிரி தான் போட்டிருக்காரு. ஸோ ஆண்ட்ராய்ட் 13 அண்ட் ஜூலை செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ரைனிங் இருக்குது. ஸோ இது வந்து ஏதாவது இஷ்யூவா ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காரு. ஸோ நீங்கள் யாராவது iqoo நியோ 6 யூஸராக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய பர்டிகுலர் மொபைலில் நீங்கள் லேட்டஸ்ட் அப்டேட் ஒரு வேளை கொடுத்துருந்தீங்கன்னா, அதாவது அப்டேட் வெர்ஷன் 13.1.12.5 அப்படின்னு காமிக்கு தான் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுதான் லேட்டஸ்ட் அப்டேட்டு. இந்த அப்டேட் உங்களுடைய டிவைஸில் இருக்குது அப்படின்னா, ஸோ டெஃபினட்டாக ஜூலைக்கான செக்யூரிட்டி பேட்ச் உங்களுடைய மொபைலில் இருக்கும். ஸோ அப்படி ஜூலைக்கான அப்டேட் இருந்ததுன்னா, ஸோ உங்களுடைய iqoo நியோ 6 மொபைலில் பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூ இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூ இல்லைன்னாலும் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸை கமெண்ட் செஷனில் சொன்னிங்கன்னா இது மற்ற நண்பர்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என் கையில் இருக்கக்கூடிய டிவைஸ்க்கு மட்டும்தான் என்னால் ரிவ்யூ சொல்ல முடியும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 2-3 டேஸாக ரொம்பவே ஹெவி யூஸும் பண்ணி பார்த்துட்டேன். ஹெவி யூஸ் அப்படின்னா நார்மலாக வந்து டேட்டா பேக்கு ஒரு 10 GB கிட்ட நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் போல் இந்த மொபைலை நான் வந்து என்னுடைய மெயின் மொபைலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி பார்க்கும்போது August 2 இன்றைக்கி August 12. ஸோ இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 GB கிட்ட நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைய தேதிக்கு டுடேஸ் டேட்டா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6.4 GB கிட்ட நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவே நேற்று பார்த்திங்க அப்படின்னா ஒரு 14 GB கிட்ட நான் வந்து டேட்டா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு 2-3 டேஸாக வந்து கொஞ்சம் ஹெவியாகவே நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ தான் ஹெவியாக நான் வந்து ஒரு டெய்லி 5 GBலேருந்து 10 GB 15 GB வரைக்கும் யூஸ் பண்ணாலும், எனக்கு எப்படி பார்த்தாலும் மார்னிங் போட்டால் ஈவினிங் வரைக்கும் போது எனக்கு வந்து அதாவது பேட்டரி பேக்கப் கிடைக்குது. ஒருவேளை நான் லைட்டாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வரைக்கும், அதாவது 1 டேக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 ஹவர்ஸ் வரைக்கும் எனக்கு பேட்டரி பேக்கப் கிடைக்குது. ஸோ இது வந்து எனக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தான் தோணுது. ஸோ நான் வந்து லைட்டாக யூஸ் பண்ணி இன்னும் நான் செக் பண்ணி பார்க்கல. லைட்டாக யூஸ் பண்ணி செக் பண்ணிவிட்டு வேணால் அடுத்த வீடியோ முடிஞ்சால் மேக் பண்ணுறேன். இப்போ நான் ஹெவி யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோ மேக் பண்ணுறேன். ஹெவியான அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 10 GB நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா டேட்டாவை, அதுவும் உங்களுடைய நெட்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். டேட்டாவை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 10 GB கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பேட்டரி ட்ரைனிங் இருக்கும். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட காலையில் போட்டால் ஈவினிங் வரைக்கும் வருது, இல்லை நைட்டு வரைக்கும் வருது, இல்லை நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் வருது. ஸோ அந்தளவுக்கு எனக்கு பேட்டரி பேக்கப் இருக்குன்னா என்னுடைய மொபைலில் பேட்டரி ட்ரைனிங் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாதிரி டூரிங் நைட் டைம்ஸும் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ எஸ்டர்டே நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10:10 PM அந்த டைமுக்கு நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 90% இருக்குது. நான் வந்து மொபைலில் இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே தெரியாத மாதிரி, ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு, அதாவது இப்படி கவுத்து போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி கவுத்து போட்டு செக் பண்ணி பார்த்தேன். அப்படி செக் பண்ணி பார்த்ததில் எனக்கு ஷாக்கிங் ரிசல்ட்டு கிடச்சிது. ஸோ 90% பார்த்திங்கன்னா 10:10 PM காமிக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:10 AM ஸோ அந்த டைமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 90% அப்படியே இருக்குது. ஸோ இதையே அப்படியே என்னுடைய ரியல்மி X50 Pro 5G மொபைலையும் நான் செக் பண்ணேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதே 10:10 PM உங்களுக்கு ரியல்மி X50 Pro 5G மொபைலில் 93% காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் 7:10 AM பார்த்தீங்கன்னா 89% காமிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4% வந்து ட்ராப் ஆகுது நைட்டில். நைட்டில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஒர்க் ஆகாமல் இருக்கும்போது இந்த ரியல்மி மொபைலில் ஒரு 4% கம்மியாச்சு. பட் இதையே நான் வந்து ஆல்ரெடி நான் செக் பண்ணும்போது எனக்கு 3% காமிச்சிது. அதை நான் ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன். இப்போ நேற்று நைட்டு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 90% இருக்கும்போது 10:10 நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 8-9 hours வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு 1% கூட ட்ராப் ஆகலை. ஸோ அப்படின்னா பேட்டரி ட்ரைனிங் இருக்கா இல்லையாங்கிறத நீங்களே ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ திரும்ப எனக்கு காலையில் எடுத்து பார்த்த உடனே என் கண்ணாலே நம்ப முடியல, அதே 90% தான் காமிக்குது காலையில் 7:10 AM. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஒரு 2:40 ஆக போகுது. ஸோ இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 GB மேலே நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டேன். அதை இப்போ நீங்கள் விசிபிளாக பார்த்தீங்க. 6 GB வரைக்கும் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு 36% காமிக்குது. ஸோ நேற்று நைட்டு சார்ஜ் பண்ணது கிட்டத்தட்ட 17 hours ago அப்படின்னாக்கா காலையில் 90%லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 6 GB டேட்டா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைய டேட்டுக்கு. ஸோ 90%லேருந்து 36% வரைக்கும் எனக்கு இப்போ வரைக்கும் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ அப்போ 6 GB நான் வந்து டேட்டா யூஸ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு 36% பேட்டரி பேக்கப் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்ட்பை டைமாக நம்ம வச்சோம்னா 10 hours left அப்படின்னு நமக்கு காமிக்கும்.
ஸோ இதை நான் ஹெவியாக யூஸ் பண்ணனா எனக்கு ஈவினிங்குள்ளே எனக்கு வந்து இது ஃபுல்லாக ட்ராப் ஆகிடும். ஸோ எப்படி பார்த்தாலும் எனக்கு பேட்டரி பேக்கப் ஓரளவு ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஸ்க்ரீன் ஆன் டைம் ஆவரேஜாக ஒரு 5 to 6 hours வரைக்கும் கிடைக்குது. எப்படி பார்த்தாலும் 4 hours 30 minutesக்கு மேலே தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்கும். ஸோ 5 மணி நேரம் அப்படிங்கிறது ஓரளவு ஆவரேஜாக தான் இருக்குது. 5 மணி நேரத்துக்கு மேலே கிடச்சதுன்னா சூப்பர் தான். ஸோ எப்படி எனக்கு ஒரு 6 hours வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் என்ன கிடைக்குது அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். நான் முடிஞ்சால் செக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன், இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் மேக் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு சில நண்பர்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது எனக்கே ஒரு சில டைம் டவுட்டாக இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுற மொபைலில் பேட்டரி ட்ரைனிங் இருக்கா அப்படின்னு எனக்கும் ஒரு டவுட் வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு பேட்டரி ட்ரைனிங் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் iqoo நியோ 6ல பேட்டரி ட்ரைனிங் இருக்கா இல்லையாங்கிறத நீங்களே சொல்லுவீங்க. ஹீட்டிங் இஷ்யூ எனக்கு அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் தெரில. பட் ஒருவேளை உங்களுக்கு பேட்டரி ட்ரைனிங் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் ஃபார்மட் அடிச்சிருங்க உங்களுடைய மொபைலை, ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு திரும்ப நீங்கள் செட் பண்ணும்போது அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணாதீங்க. இந்த ஹாட் கேம்ஸு, ஹாட் ஆப்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்டதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பூட்டப் கொடுக்கும்போது எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிவிடுங்க. இந்த ஆட்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் எதுவுமே வந்து ரன் ஆகாது. ஸோ பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் ரன் ஆகலை அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பேட்டரி ட்ரைனிங் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எது எப்படியோ நீங்கள் ஒரு iqoo நியோ 6 யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ட்ரைனிங் இருக்கா இல்லையா, அதாவது நீங்கள் எந்த அப்டேட் வெர்ஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லிவிடுங்க. ஜூலை மந்த் செக்யூரிட்டி பேட்சா, இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜூன், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மந்த் மார்ச், எதுவாக இருந்தாலும் சரி தான், ஏப்ரல் மே ஜூன் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த செக்யூரிட்டி பேட்சில் இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூ இருக்கா இல்லையா. ஸோ அதை மட்டும் சொன்னிங்கன்னா கூட மற்ற நண்பர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் மொபைலில் எனக்கு ஸ்டாண்ட் பை டைமிங் வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் விவோ T1 ப்ரோவில் பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் பை டைம் கிட்டத்தட்ட 4 to 5 days மேலே வரைக்கும் கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 days தான் ஸ்டாண்ட் பை டைம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் நான் முடிஞ்சால் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மேக் பண்ணுறேன். ஸோ ஸ்டாண்ட் பை டைம் அப்படின்னா நம்ம எதுவுமே நெட்டுலாம் யூஸ் பண்ணாமல், வேறு எதுவுமே ஹாட்ஸ்பாட்டு வைஃபை எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒன்ஸ் கால்ஸ் மட்டுமே அட்டன் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாக்கா அப்போ உங்களுக்கு பேட்டரி பேக்கப் கிட்டத்தட்ட ஒரு 3 days மேலே வரணும். எப்படி பார்த்தாலும் 2 days கிராஸ் பண்ணணும். பட் இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் ஹெவியான ப்ராசஸர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 2 days மட்டுமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி நான் செக் பண்ணிவிட்டு அது வேணால் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். உங்களில் அந்த மாதிரி யாராவது வெறும் கால்ஸ் மட்டும் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிவைஸ் எத்தனை நாள் பேட்டரி பேக்கப் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய பாக்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா iqoo.com அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ உங்களுடைய இமெயிலை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் ஒரு மெயில் பண்ணுங்கள். இந்த iqoo.com அப்படிங்கிற 2 addresses போட்டு நீங்கள் சப்ஜெக்ட் போட்டு உங்கள் நேமு உங்கள் ஊர் பிளேஸ்லாம் போட்டு, ஸோ ஒரு ஜென்யூனாக வந்து ஒரு மெயில் ஒன்று பண்ணுங்கள். சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூ இருக்குது ஆஃப்டர் ஜூலை அப்டேட்டுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி மெயில் பண்ணுங்கள். அதுக்கு மேபி நெக்ஸ்ட் அப்டேட்டில் உங்களுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நானும் இதே மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அந்த iqoo.com போயிட்டு என்னுடைய நேமு அண்டு என்னுடைய ஜிமெயில் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டு என்னுடைய டிவைஸ் நேம் எல்லாமே கொடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஃப்டர் Android 13 அப்புறம் ஜூலை செக்யூரிட்டி பேட்சில் பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ரைனிங் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி ஒரு மெயில் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் அதை ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நான் வந்து கைண்டாக கேட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு மெயில் பண்ணிங்கன்னா மேபி நெக்ஸ்ட் அப்டேட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக iqoo நியோ 6 யூஸ் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதில் ஏதாவது பக்ஸ் இருந்ததுன்னா உங்களுடைய பக்ஸை பிரச்சனைகளை அப்படியே ஒரு மெயில் பண்ணுங்கள். ஸோ அந்த மெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாக்ஸுக்கு பின்னாடி இருக்கும். ஸோ அந்த பாக்ஸுக்கு பின்னாடி இருக்கிற iqoo.com ஸோ அந்த அட்ரஸ்க்கு ஒரு மெயில் பண்ணிங்கன்னா மேபி நெக்ஸ்ட் அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.